ஒரு பிரீச்சர் ஃபாதர்லி ஹார்ட்ல இருந்தா ப்ராஸ்பெரிட்டிய சபைக்கு பேசுவான் சார். பைபிள் சொல்லுது, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சபை என்ன சொல்லுது, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுது. எது ரைட்டு? எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். எல்லாம்னா என்ன சொல்லுங்க? எல்லாம்னா எல்லாம்னா எல்லாம் எல்லாமே அதில் வந்துடுது. எல்லாவற்றிலும் வாழ்ந்து, ரெண்டாவது மோசமான ஒரு வார்த்தை வருது பாருங்க. இதெல்லாம் கெட்ட வார்த்தை. பெந்தகோஸ்தேல சுகமாக இருக்கிறது, சுகமாகவே இருக்கலாம் நினைக்கிறியோ? நான் நினைக்கல சார், அவர் நினைக்கிறாரு. சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க. சுகம் அப்படி வாசிக்கணும், நாத்தும் ஆளுகிற போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படிக்கு. அந்த டக்குன்னு ஸ்பீட் பிரேக்கர் போட்டுருணும், சுகமாக இருக்கும்படி. நான் வசனம் தான் பேசிட்டு இருக்கிறேன், நீயே வசனமாகிற. சுகமாக இருக்கும்படி தான் அவர் விரும்புகிறார். தம்முடைய ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற கற்று நீங்கள் நிறைய அன்னை மார்க தோண்டிட்டேன். பவுல் சொல்கிறார், அப்பா மார்க இல்லை, ப்ரீச்சர் அண்ணனாக இருக்கக்கூடாது. நான் டியூஷனு கிளம்பிட்டு இருக்கும்போது தலையில் தலை சீவிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் சொல்லுவார், தலை சீவிட்டு இருக்கும்போது மண்ணுன்னு மண்டல் அடிப்பார். இதில் ஒன்றும் உனக்கு குறைச்சல் கிடையாது, மார்க் எடுக்கிறியாடா, சீப்பு கொண்டா, முடியை விட்டு பிடிவேன், கொண்டே பிடிவேன், சட்டு இங்கே விழுங்க அடி தப்புன்னு எங்கள் அப்பா கிராஸ் ஆவார். ஏய் தலையில் அடிக்காமல் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் அடி வாங்கிட்டு அப்படியே நிற்பேன். தலையத்திலே சீவிட்டு இருக்கிறேன் படிக்கிற மாதிரி, நீ என்ன ஒன்றுனு எனக்கு தெரியாதா போடா, இந்த வயசில் நீ என்ன ஒன்று எனக்கு தெரியும். உங்களை போதகர் அநேகர் இருக்கிறார்கள், தகப்பன்மார்கள் இல்லை. ஸோ ஃபாதர்லி ஹார்ட் இல்லை, அது இருந்துச்சுன்னா அந்த ஃபாதர்லி ஹார்ட் ஐஸ்வர்யத்தை பேசியிருக்கோம். அதுதாங்க ஃபாதர்லி ஹார்ட். பிரதர்லி ஹார்ட் தியாகத்தை பேசுகிறது. நான் அப்பவே ஆண்டவர் இவர் யாருன்னு கேட்பேன், அவர் அண்ணன்டான்வர். இன்னொருத்தரை பார்த்து கேட்பேன், இவர் யாருனே, அவர் அப்பாடான்வர். ஒரு ஃபாதர்லி ஹார்ட்டு பிள்ளை லைட்டாக ஃபீவர் அடிக்கும்போது நீ அண்ணன்மார்களை பார்க்கும்போது பல பாசிட்டிவ் விஷயம் அண்ணன்ட்டு அண்ணங்கம்மார்கள்ட்ட இருக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் என்ன சொல்லலாம், பரவாயில்ல பரவாயில்ல காய்ச்சல் தான் பரவாயில்ல கிளம்பு, நாளைக்கு எக்ஸாம் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவர் ஃபாதர்லி ஹார்டே விட்றா, ஒரு நாள் லீவ் போட்டா, ஏற்கனவே லீவ் போட்டா, அப்புறம் ஸ்கூல் விட்டு போட, நீ பாட்டுனா பார்த்துக்கோண்டா பார்த்துக்கோன்னு. இந்த ஃபாதர்லி ஹார்ட்டு அது வேறு மாதிரி இருக்கும். ஒரு ப்ரீச்சர் ஃபாதர்லி ஹார்ட்டில் இருந்தால் ப்ராஸ்பெரிட்டியை சபைக்கு பேசுவான் சார். பொண்ணுகளை வந்து அப்பா ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அண்ணன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வித்தியாசம் பார்த்துருக்கீங்களா? ஆ, ஃப்ரீடம்ன்ற ஏரியாவில் ஃப்ரீடமாக இதுவா அப்படின்னு பார்க்கும்போது சில ஏரியாவில் ஒரு ஃபாதர்லி ஹார்ட்டு சில விஷயங்களில் இப்படி இருந்தாலும் ஆனாலும் அவனுக்கு ஃப்ரீடம் முக்கியம், அந்த இடத்துல நிற்கும். அப்பா புரிஞ்சுக்கும் போத, நீங்கள் ஆத்மாவில் வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும், அதுதான் அப்பாவுடைய மனசு. நிறைவாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க எல்லாவற்றிலும். ஆமேன், எல்லாவற்றிலும். ஆமாம், போட்டா ரேமண்ட்ஸ் அப்படி பேண்ட்டு ஷர்ட்டு கோட்டு எல்லாத்துக்கும் நல்லா இருப்பான்.